எப்படி உங்க கையால அந்த பொண்ணுக்கு சோறு போட முடியுது? உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு மாமா அந்த லேடி தேடி போய் குழந்தை பெற்றிருக்காரு. அந்த குழந்தை தான் இது. அவர்கிட்ட பிரச்சனை இருந்து குழந்தை இல்லனா நீங்க அவருக்கு தெரியாம இப்படி ஒரு காரியம் செய்வீங்களா? இப்போ நீ போகலனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஐயோ வேணாம் சார். இன்னி என்கிட்ட வந்து நீ பேச ட்ரை பண்ணா நான் இந்த வீட்டுக்கு வரதையும் நிறுத்திடுவேன். நீங்க எங்கேயும் போவேணா, நானே போயிடுறேன். எனக்கு இப்படிதாங்க பேச தெரியும். ஐயோ, டீ ஆறி போயிடுச்சு போல் இருக்கு. நான் வேணா வேற டீ போட்டு தட்டுமா? கொஞ்சம் விஷம் தர முடியுமா? ஏன் நந்தினி, ஏன் இப்படி பேசுற? மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு எனக்கு மட்டும் தலையெழுத்தா என்ன? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறியன்னு தான் கேக்குறேன். நான் எப்படியோ இருந்துட்டு போறேங்க. இல்ல நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா அதையும் சொல்லுங்க, நான் வெளியே போயிடுறேன். முரளிக்கு குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு ஒரு நாளைக்கு 100 தடவை கேக்குறேன் காதால, அதையாவது கேட்காம இருக்கலாம்ல? நான் கஷ்டம் வந்தா சொல்லக்கூடாது, அழக்கூடாது, சாப்பிடாம இருக்க கூடாது, புலம்ப கூடாது. இங்க நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்னு தெரியலையே. என்ன நந்தினி, உங்களுக்கு குழந்தை தான் வேணும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் ஏறி இறங்கி எப்படியாவது குழந்தை பெற்றிருக்கலாமே. இல்லனா நானே வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். என்ன பேசுற முட்டாளா நீ? பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை இப்படிலாம் பேசுறேன். ஆமா, நான் இப்படிதான் பேசுறேன். பேசுனாச்சு. யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாரா கேட்டா கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்பாராம். நல்ல நியாயமா இல்ல இருக்கு. நானும் பேச வேண்டாம் பேச வேண்டாம் பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா பண்றீங்க. இவங்களை அடிக்க நீங்க யாரு? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? உங்களெல்லாம் அண்ணன் சொல்றதே எனக்கு அசிங்கமா இருக்கு. வீட்டுல நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்க. வீட்டுக்கு பெரியவர் எனக்கு அப்பா மாதிரின்னு வெளியில எல்லார்கிட்டையும் நான் பெருமையா சொல்லிருக்கேன். நீங்க செய்யற வேலையாது உங்க தப்ப மறைக்கிறதுக்காக அண்ணி எதுக்கு அடிக்க போறீங்க? என்ன திட்டம் உங்களது சொல்லுங்க. இப்படியே டார்ச்சர் பண்ணி இவங்களை துரத்துட்டு உங்க இஷ்டப்படி இங்க இருக்கலாம்னா? முடியாது. நான் எந்த எண்டுக்கும் போவேன், ஞாபகம் வச்சுக்கங்க. பேசுற பேசு. எப்படி உங்களால சிரிக்க முடியுது?
அசிங்கப்படணும். நீங்க நீங்க செஞ்ச இந்த காரியத்தை என்னால யோசிக்க கூட முடியல. அண்ணி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம், அண்ணிய தவிர அத்தனை பேரையும் தூக்கி போட்டு இருக்க முடிஞ்சா இங்க இருங்க, இல்லனா இனிமே நீங்க அண்ணி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினீங்கன்னாலும் கைய ஓங்கறது அழ வைக்கிறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இந்த கார்த்தை கூட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க. அந்த முகத்துக்கு முரளி மேல கொஞ்சம் கூட பாசமோ கருணையோ இல்ல அன்போ கொஞ்சமோ இல்ல, வெறுப்பு தான் இருக்கு, வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. இன்னும் யாருக்காக சும்மா இருக்கீங்க? நீங்க சொல்றது உண்மைனா இந்த வார்த்தைக்கு அப்புறமும் ஏன் சும்மா இருக்கீங்க? பேசுற பேசு, என்ன வேணா பேசு, ஆனா நான் பதிலுக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அவங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் என்ன பேசணும் எப்படி நடந்துகிட்டோன்றது. ஏன் மனசாட்சிக்கு விரோதமா? இதுவரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்லை, இனிமேலும் பண்ண மாட்டேன். அதனால என்ன நடந்தாலும் யாருக்கும் எப்பவும் நான் விளக்கம் கொடுக்க மாட்டேன். சாத்தான் வேதம் ஓதுதான். இதுக்கு மேல உங்க விளக்கத்தை கேட்க இங்க யாரும் ரெடியா இல்ல, உங்க வைஃபே ரெடியா இல்லையே. நாங்க சொல்லும் போதெல்லாம் நீங்க நம்பல கார்த்திக், இதுதான் உங்க அண்ணனோட லட்சணம். இன்னைக்காவது புரிஞ்சா சரி. என்ன மிஸ்டர் முரளி, உங்க நிலைமை இப்படி ஆயி போச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. காது, நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் கவுளி சொல்ற பல்லி அது போய் கழனி தண்ணில விழுமா துள்ளி. அந்த பழமொழி இப்போ ஒன்னு மாறல மம்மி. ஆனா என்ன, பல்லி கழனி தண்ணில விழுந்தத ஒத்துக்க மாட்டேங்குது, இன்னும் குறி சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதான் சிக்கலே. உன் ஆணவத்தெல்லாம் அடக்க எனக்கு ஒரு நிமிஷம் பத்தாது. இப்பவும் என்னோட பெருந்தன்மை தான் உன்னை சிரிக்க வச்சிட்டு இருக்கு. சின்ன பொண்ணு மாதிரி புரியாமையே பேசினா எப்படி, மனசு கஷ்டமா இருக்காதா? ஆமா, உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதான் எனக்கு கோவம் வருது, எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பண்ண எப்படி? என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள், நீங்க எதுக்காக எல்லாருடைய பாரத்தையும் சுமக்கறீங்க? இந்த வீட்டுக்காக சுமந்ததெல்லாம் பத்தாதா? எல்லாருக்கும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இந்த நிலைமையில நிக்கிறோம். ஓ, அப்படினா இந்த எண்ணத்தோட தான் இத்தனை நாள் இங்க இருக்கியா? சந்தோஷமா இந்த வீட்டுக்கு எதையும் பண்ணல நீ? அப்போ உடனே இப்படி கார்னர் பண்ணாதீங்க.
சொத்துல பங்கு வேண்டாம்னு சொல்லுங்க, நான் ஒண்ணுமே சொல்லல. இப்படி எல்லாரும் தப்பா நினைக்கிற மாதிரி பழிய ஏன் சுமக்கறீங்க? திரும்ப திரும்ப அங்கேயே வந்திருக்கிற பாரு. அப்பனா என்கிட்ட வந்து பேசாதீங்க, விட்டுருங்க அப்படியே. எனக்கு உட்கார்ந்து வருத்தப்படவும் அழகூட இந்த வீட்டுல உரிமை இல்லையா? யாரு வேணா உங்களை என்ன வேணா சொல்லட்டும், மண்ணு மாதிரி நான் இருந்துடுறேன். என்ன சாகடிக்கிற நந்தினி, சாகடிக்கிற. அவர் இல்லையா? எவர் இல்லையா? முரளி இல்லையா? நீ யாரு? நீங்க யாரு? நான் அவரோட பொண்டாட்டி. நானும் அவரோட பொண்டாட்டி தான். நேர்ல வந்த பல்ல உடைச்சிருவேன். எல்லாரும் சேர்ந்து என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? அது நீங்க மூத்த பொண்டாட்டி இருக்கீங்கன்னு தெரியும். தெரிஞ்சுதா நான் அவரை கல்யாணம் பண்ண? கல்யாணம் பண்ணியா? ஏய், போன் தானே, நீ என்ன வேணா பேசிட்டு இருக்கியா? ஏன் கோவப்படுறீங்க? கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னதும் அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? குழந்தை பிறந்தா கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, ஆனா கூப்பிட்டுட்டே போகல. அக்கம் பக்கத்துல எல்லாரும் கேட்பாங்க இல்லையா, என்ன உன் புருஷன் அப்பப்ப வந்துட்டு போறாருன்னு. அதான் நான் ஒரேடியா சண்டை போட்டதும் முதல்ல என் பொண்ண கூட்டிட்டு போனாரு, அப்புறம் என்ன கூட்டிட்டு போறதா சொன்னாரு. வீட்ல எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சாமே. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, குழந்தை இல்லைன்னு நான் உங்களை அங்க இருந்து அனுப்ப மாட்டேன். என்ன இருந்தாலும் நீங்க தானே முதல் பொண்டாட்டி. என் பொண்ணுக்கு பெரியம்மா வேற, அவளை நான் வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோங்க. வாய மூடு. மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. வந்தவன் வேலனோட அப்பா உனக்கு தெரியுமா? அவன் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் அப்பா இல்லைன்னு? ஏன்னா கார்த்திக் தான் வேலனோட அப்பா. என்ன சாகடிக்கிற நந்தினி, சாகடிக்கிற. என்ன விட்டுருங்க பெரியப்பா, நான் போயிடுறேன். எங்க போற? எங்க ஊர்ல. என்ன விட்டுருங்க, என்ன சொல்லி சத்தியம் வாங்கியிருக்க? என்ன நடந்தாலும் மௌனமா இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தியா இல்லையா? என்னாலதான் கார்த்திக் சார் உங்ககிட்ட பேசாம இருக்காரு. நீ போயிட்டா இந்த வீட்டுல எந்த சண்டையும் நடக்காது. அதுக்கப்புறம் நடக்காது பெரியப்பா. ஓ சரி, அப்போ போ.
என்னெல்லாம் பார்க்காம உன்னால இருக்க முடியல. போ. பார்க்காம இருக்க முடியல. போ. எல்லாரும் இன்சல்ட் பண்றாங்க, அது உனக்கு கஷ்டமா இருக்கு, அப்படிதானே? பெரியப்பா எதுக்காக இதெல்லாம் தாங்கிக்கிறேன்? உனக்கு இந்த வீட்டுல ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும். இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் உன்னை இந்த வீட்டு பொண்ணா ஏத்துக்கணும், அதுக்காக தானே? அப்படி இருக்கும்போது நீ போறேன்னு சொன்னா பெரியப்பாக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நந்தினி பெரியம்மா பாவுல்ல அழுதாங்கல்ல. எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதெல்லாம் போ போ புரிஞ்சுக்குவா. நீ பாரு, இப்போ உங்க பெரியம்மா விட உனக்கு இந்த வீட்டில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுதான் என் மனசு முழுக்க ஓடிட்டு இருக்கு. உனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதா முக்கியம், சரியா? என்ன, கார்த்திக் சார் உங்ககிட்ட பேசல, அம்மா உங்ககிட்ட பேசல, அவ்வளவுதானே? மற்றபடி இந்த வீட்டில் பெரிய பூகம்பம்லாம் ஒன்று நடந்துடலையே. ஹே, பொண்ணை ஏன் பொண்ணுன்னு சொன்னாங்க, அவங்க என்ன சொல்றது? சொன்னாலும் சொல்லலனாலும் நீ எனக்கு பொண்ணுதான். பொண்ணை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை என் சொந்த பொண்ணுன்னு சொன்னா எனக்கு கசக்கவா செய்யும் சொல்லு. எனக்கும் நந்தினிக்கும் குழந்தை இல்லைன்னு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்கோம். நான் வருத்தப்படுவேன்னு அவள் என்கிட்டையும் சொல்ல மாட்டா, அவள் வருத்தப்படுவான்னு நான் அவகிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வீட்டில் எங்களுக்குள்ள சந்தோஷமே வந்தது. உன்னால் சந்தோஷம் தானே கிடைச்சிருக்கு, அப்புறம் எதுக்கு வருத்தப்படணும்? நீ கார்த்திக் சார் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பாசத்தை காட்டிக்கிட்டு இந்த பெரியப்பாவை மறந்துட மாட்டீங்களே? மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. வெந்நீர் வேண்டாம், வெறும் பச்சை தண்ணி போதுமா? என்ன மாத்திரம் அது? எப்பவும் போடுறதாண்டா, ஒரே தலைவலி, என்ன செஞ்சாலும் தீராத தலைவலி. நீங்க ஒழுங்கா தூங்குறீங்களா? நல்ல காலத்திலேயே அது வராது, இப்ப இன்னும் மோசம். நந்தினி, என்னது இது? டீ எத்த? நான் டீ கேட்கலையே. டீ கேட்கலையா? ஆஹா. நந்தினி, நீ இப்படி இருக்கிறத பார்க்கவே முடியல. நந்தினி, பித்து பிடிச்சவ மாதிரி இருக்க. உனக்கு என்னத்தை சொல்லி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நாங்களும் உன்ன மாதிரிதான் நொந்து போயிருக்கோம். நம்மளை விட பெரிய அதிர்ச்சி அன்னைக்கு தானேம்மா? ஆமாடா, இல்லைன்னு சொல்லலையே. அதனாலதான் என்ன பண்ணி எப்படி சரி பண்றதுன்னு ஒன்னும் புரியாம குழம்பிக்கிட்டு இருக்கோம். முரளிய நம்பினதுக்கு அவ செஞ்சத துரோகம் நந்தினி. ஆனா நீ எங்களை நம்பலாம். உனக்கு ஒண்ணு மட்டும் நாங்க உறுதி தர முடியும். என்னைக்கு இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும்
உன் பக்கம்தான் இருப்போம். என்ன இருந்தாலும் முரளியோட குழந்தைன்னு அந்த குழந்தை மேல அன்பு வந்துருமோன்னு உனக்கு தோணலாம். எப்பவும் வராது நந்தினி. உனக்கு பிறந்தாதான் அது முரளியோட குழந்தை. தெருவுல பார்த்த புள்ள மேல வர பாசம் கூட எங்களுக்கு இந்த புள்ள மேல வராது. எங்களுக்கு இந்த குழந்தை மேல பாசமே வராது. நீ அந்த விஷயத்துல எங்களை நம்பலாம். முரளிக்காக உன்ன நாங்க எந்த நாளும் விட்டு தர மாட்டோம். நீ கவலைப்படாத நந்தினி. நீ இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு நாங்க ரெண்டு பேரும் மறக்கல. அவன் மறந்திருக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு குழந்தை இல்லைங்கறத கூட நாங்க யாரும் பெருசுப்படுத்துறதோ பேசுறதோ இல்ல. பேசிருக்கலாமே அத்த, குழந்தை ஏன் இல்லைன்னு கேட்டிருக்கலாமே, குத்தி காமிச்சிருக்கலாமே. ஐயோ, நானும் ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கு வசதியா இருந்திருக்கும்ல. இப்படி ஒரு நிலைமை வந்து நானும் இருந்திருக்க மாட்டேன்ல நந்தினி. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் என் மேல எல்லாருக்கும் இருக்கிற கருணைக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஸ்டார் விஜய்.